வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். மக்கள் ஏன் பொய் சொல்கிறாங்க, எதுக்காக பொய் சொல்கிறாங்க, அந்த பொய் சொல்கிற ஆளுங்களை எப்படி தனியாக பிரித்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, கூடவே இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மக்கள் எதுக்கு பொய் சொல்கிறாங்க, அவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் வாங்க. தன்னை காத்து கொள்வதற்காக பொய் சொல்லுவாங்க, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காக பொய் சொல்லுவாங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதிலிருந்து ஒரு தண்டனை கிடைக்க போகுது, அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படி தன்னை காத்து கொள்வது அப்படிங்கிறக்காகத்தான் பொய் சொல்லுவாங்க. இந்த விதமான பொய்கள் தான் மக்களால் நிறைய சொல்லப்படுது. ரெண்டாவது, ஒருத்தன் அவனை அவனே ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பொய் சொல்லுவான். நான் இப்போ இருக்கிறத விட பெரிய ஆள் அப்படின்னு தன்னை தானே மிகப்படுத்தி பொய் சொல்லிக்குவான். மூணாவதாக, மற்றவங்க மேலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண பொய் சொல்லுவாங்க. டு இம்பேக்ட் அதர்ஸ் அப்படிம்பாங்க. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். வேறு ஒரு ஆளை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம், காப்பாற்றுறதுக்காகவும் பொய் சொல்லலாம், இல்லை வேறு ஒரு ஆளை கெடுக்கிறதுக்காகவும் பொய் சொல்லலாம். நாலாவதாக, ஏன் பொய் சொல்கிறோம்னே தெரியாமல் பொய் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நாலு காரணங்கள் தான் பெரும்பாலும் பொய் சொல்ல காரணமாக இருப்பதாக ஆராய்ச்சிகள் சொல்லுது. மனிதனும் பொய்களும் சம்பந்தமான ஆராய்ச்சிகள் சொல்வது என்னென்னா, 13 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கிற மனுஷன்தான் அதிகமான பொய்களை தன் வாழ்க்கையில் சொல்கிறான் அப்படின்னு அந்த ஆராய்ச்சி சொல்லுது. இப்படியெல்லாம் பொய் சொல்கிற ஆளுங்களெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். உங்கள் மகன் ஒரு பொய் சொல்லிட்டான், உங்கள் பொண்ணு ஒரு பொய் சொல்லிடுச்சு, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்க ஒருத்தர் பொய் சொல்லிட்டாங்க அப்படிங்கனா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்டார்ட் வித் நியூட்ரல் க்வெஸ்சன்ஸ், அதாவது பொதுவான கேள்விகளை கேட்க தொடங்குங்க. பொதுவான கேள்விகள்னால் என்ன? அதாவது பொய் சொல்வதற்கான தேவைகள் இல்லாத கேள்விகள், அதாவது உண்மையை சொல்கின்ற கேள்விகள். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற பொண்ணுக்கிட்ட, வண்டியில் எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சுது, பிடி பீரியடில் என்ன கேம் விளையாண்டீங்க, இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத பொதுவான சாதாரண கேள்விகளை கேளுங்க. அப்படி அவங்க பதில் சொல்லும்போது அவங்களோட நாலு விஷயத்தை நல்லா கவனித்து பாருங்கள். அது என்னென்னா, பாடி லாங்குவேஜு, ஐ மூமெண்ட்டு, அப்புறம் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனு, அதுக்கப்புறமா அவங்க சொல்கிற சென்டென்ஸில் இருக்க ஃப்ளூயன்சி, இந்த நாளையும் நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்க வேண்டிய அந்த சாதாரண கேள்விகளை, அதாவது பொய் பேசணுன்ற அவசியமே இல்லாத ஒரு நாலு கேள்வியை கேட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுவாங்க. அப்போ இந்த நாலு விஷயத்தையும் கவனித்து வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் பொண்ணு உண்மையை பேசும்போது அவங்களுடைய பொதுத்தன்மை, ஒரு ரியாலிட்டி தெரியும், அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். இப்போது பொய் சொல்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கிற மாதிரியான கேள்வியை கேளுங்க. அப்பவும் அதே பொதுத்தன்மையாக ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த ரியாலிட்டியை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா உங்கள் பொண்ணு கண்டிப்பாக உண்மை தான் பேசுகிறாங்க, பொய் பேசலைன்னு அர்த்தம். இந்த பொதுத்தன்மையில், இந்த ரியாலிட்டியில் ஏதாவது மாறி பேசுனா அவர் சொல்கிறதுல பொய்யாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் ஒன்று, லிசன் ஹவு தே சே நோ. அவங்க நோ சொல்கிறத எப்படி சொல்கிறாங்கங்கிறத நல்லா கவனிங்க. எக்ஸாம்பிளுக்கு, டென்ஷன் வரும்போது நோ சொல்கிறதுல வித்தியாசம் வரும். உள்ளுக்குள்ளே பயங்கர டென்ஷனாக இருக்கும்போது நோ சொல்கிறதுல நிறையவே டிஃப்ரெண்ட் காட்ட முடியும். என்னென்னா, நோ சொல்லும்போது கண்ணை மூடிக்குவாங்க, டென்ஷன் இருக்கிறதுனால தான் கண்ணை மூடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்புறம் நோ சொன்னதுக்கப்புறம் வேறு எங்கேயோ பார்ப்பாங்க, கேள்வி கேட்டவங்கள பார்க்கவே மாட்டாங்க. அப்புறம் நோ சொல்லும்போது ஹெசிடேட்டாக பண்ணுவாங்க, அதாவது கன்ஃபியூஸாக பதில் சொல்லுவாங்க, நோ நோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லுவாங்க. அப்புறமா நோ 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 அப்படின்னு திரும்ப திரும்ப அதே வார்த்தையை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான நோ சொல்லுவாங்க. நார்மலாக நோ அப்படின்னு சொல்லிட்டு விடாமல், இப்போ நம்ம பார்த்த டிஃப்ரெண்ட் டைப்பான நோவில் ஏதாவது ஒரு நோவை சொன்னாங்கன்னா அவங்க ஏதோ உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்சர்வ் மைக்ரோ ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். இதை நீங்கள் ரொம்ப மைன்யூட்டாக தான் கவனிக்கணும். அவங்க பொய் சொல்லும்போது உதட்ட கடிச்சிக்குவாங்க, வேர்வை கொஞ்சம் அப்படியே வரும், கண்ணை வந்து கூடுதலாக பிளிங்க் பண்ணுவாங்க. நார்மலாக ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்தில் 15-20 தடவை தான் கண்ணை வந்து பிளிங்க் பண்ண முடியும். ஆனால் டென்ஷனாக இருக்கும்போது இல்லை நர்வஸாக இருக்கும்போது அதிக டைமில் பிளிங்க் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜ்லலாம் போய் பேச போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க நர்வஸாக இருந்தாங்கன்னா கண்ணை அதிகமாக சிமிட்டுவாங்க. அதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அமெரிக்க முன்னாள் அதிபர் பிளின் கிளின்டன் கூட 1988 மோனிகா லிவிங் ஸ்கீம் கூட இருந்ததை பற்றி ஒரு மீட்டிங்கில் சொல்கிறப்ப, எனக்கும் மோனிகா லிவிங்ஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நோ செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவரோட கண் கூடுதலாக பிளிங்க் பண்ணியிருக்கு. அதை பார்த்து தான் அவர்கிட்ட என்கொயரி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மைக்ரோஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை கவனித்தா
கண்டிப்பாக அவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லையான்றத நம்மளால் கணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு, லிசன் மோர் தென் யூ ஸ்பீக். நீங்கள் பேசுகிறத விட அவங்கள பேச விட்டு கவனிங்க. பொய் பேசுகிறவங்கள கூடுதல் நேரம் பேச விட்டிங்கன்னா அவங்க பொய் பேசுகிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். அவங்க அடிக்கடி பேசுகிறப்ப இருமுவாங்க, பேசுகிறப்ப குரலை கொஞ்சம் கோல்டு வந்த மாதிரி காட்டுவாங்க. அந்த இருமுறை ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டில் என்ன பொய் சொல்லலான்னு யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா அங்கே அவங்க பொய் பேசுறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறமா அவங்க பேசுகிற வார்த்தைகளை நல்லா கவனித்து பாருங்கள். நிறைய காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சாதாரண ஒரு விஷயத்த சிம்பிளாக சொல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் சுற்றி சுற்றி வந்து பேசுவாங்க. அதுலேயும் சிம்பிளாக பேசுகிறவங்க திடீர்னு காம்ப்ளெக்ஸாக இப்படி பேசுனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பொய் தான் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். கூடுதலான டீட்டெயில்ஸ் பேசுவாங்க. அதாவது இப்போ உங்கள் மகனை பார்த்து எங்கடா போனேன் அப்படின்னு கேட்டால் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன்னு சிம்பிளாக சொல்லாமல் நான் அங்கே போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அம்மா இருந்தாங்க, சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பாட்டி வெளியில் ஸ்கிப்பிங் விளையாண்டுட்டு இருந்தாங்க, நாங்கள் ஹாலில் டிவி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம கேட்காத கேள்விகளுக்கெல்லாம் டீட்டெயிலாக பதில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம கேட்காத கேள்விகளுக்கெல்லாம் டீட்டெயிலாக பதில் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஏதோ உங்ககிட்ட மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, தே ஸ்டாப் டாக்கிங் அபவுட் தெம்செல்ஸ். எப்போ பொய் சொல்கிற போதும் அந்த கதையிலேருந்து அவங்க சொல்கிற ஸ்டோரியிலேருந்து தன்னை விடுவிச்சுக்கிறதுக்குண்டான ஒரு முயற்சியை இவங்க பண்ணுவாங்க. அந்த கதையிலேருந்து சொல்கிற ஆளை மாற்றி அடுத்தவங்களை இன்க்ளூட் பண்ணி பேசுவாங்க. நான் போயிருந்தப்ப, நான் சொன்னப்ப, நான் செஞ்சப்ப அப்படின்னு அந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் குறைச்சிக்குவாங்க. ஏன்னா அந்த பொய்யான ஸ்டோரியிலேருந்து தன்னை மாற்றி கொள்வதற்கான ஒரு டெண்டன்சி மனிதர்களுக்கு இருக்குதுன்னு ஆராய்ச்சி சொல்லுது. பொய் பேசுகிறப்போ அவ்வளோ நேரம் வேற ஒருத்தரை பற்றி பேசிகிட்டு இருப்பார், அவரை பற்றி மாற்றிடுவார். வி கேன் ஐடென்டிஃபை தட் பீப்புள். இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். நெக்ஸ்ட்டு என்னென்னா, ஆஸ்க் ஃபார் த சேம் ஸ்டோரி பேக்வேர்டு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு பொய்யான நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி ஒருத்தர் உங்ககிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை திரும்ப சொல்ல சொல்லுங்கள். பொய்யாக இருந்தாலும் மறுபடியும் அதே மாதிரி திரும்ப கரெக்டாக சொல்லுவாங்க. ரொம்ப சாமர்த்தியமான ஆளுங்க அப்படியே திரும்ப திரும்ப கேட்டாலும் அதே மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நேச்சுரலாக நடந்த விஷயத்தை சொல்கிறவங்க வேறு டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியும் சொல்லுவாங்க. ஆனால் பொய் பேசுகிறவங்க அதே மாதிரி திரும்ப திரும்ப கரெக்டாக சொல்லுவாங்க. பாபநாசம் படத்தில் வந்த கதை மாதிரி எப்படி கேட்டாலும் அந்த ஆர்டரை கரெக்டாக சொல்லுவாங்க அவங்க. இப்படி பொய் பேசுகிறவங்கள எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அவர் சொன்ன அதே கதையை ரிவர்ஸ் ஆர்டரில் கேளுங்க. பொய் சொல்லியிருந்தா சொல்ல திணறி கஷ்டப்பட்டு உங்ககிட்ட கரெக்டாக மாட்டிக்குவாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற பாருங்கள். உங்கள் பையன் உங்ககிட்ட சொல்கிறான், இங்கேருந்து இறங்கி ஸ்கூலுக்கு நடந்து போனோம், ஸ்கூல்லேருந்து இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம், ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து எல்லோரும் கடைக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், அப்புறமா 7 மணிக்கு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன். அவனை திரும்ப திரும்ப கேட்டாலும் அப்படியே கரெக்டாக கதையை சொல்லுவான். நீங்கள் கேட்குற கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேளுங்க. அதாவது இப்படி கேட்டு பாருங்கள், இந்த வீட்டுக்கு போகிறக்கு முன்னால் எங்கே இருந்த, ஐஸ்கிரீம் சாப்பிட்றக்கு முன்னால் எங்கே இருந்த, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறக்கு முன்னால் எங்கே இருந்த அப்படின்னு இடையில இடையில ரிவர்ஸாக கேள்வி கேட்டிங்கன்னா மாட்டிக்கிட்டு திரு திருன்னு முழிப்பான், அப்புறம் என்ன தூக்கி போட்டு தைரியமாக சாத்தலாம். இந்த மாதிரி பேக்வேர்டாக கேள்வி கேட்டிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உண்மையை பேசுகிறவங்க எப்படி கேள்வி கேட்டாலும் கரெக்டாக சொல்லிடுவாங்க. இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்மக்கிட்ட பேசுகிறவங்க எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி டிசிஷன் எடுத்துடாதீங்க. ஏன்னா பொய் பேசுகிற எல்லாரும் கெட்டவங்க கிடையாது, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைங்கிறக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கிளிக் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய்.